ஃபைனல் நிறைவு பண்ணிடுறேன். ஒரு முறை சொல், இரண்டு முறை செய். எத்தனை பேருக்கு உற்சாகமா இருந்தால் உண்மையா இருந்தால் விளையாட தெரியும். உற்சாகமா இருந்தால் உண்மையாய் இருந்தால் கை தட்டு அப்படின்னு நான் ஒரு தடவை சொல்வேன், நீங்க என்ன செய்யணும்? உற்சாகமா இருந்தால் உண்மையாய் இருந்தால் விரல் சொடுக்கு. அவ்வளவுதான் சிம்பிள். உற்சாகமா இருந்தால் உண்மையாய் இருந்தால் அந்த எழுது பலகையை தட்டு. உற்சாகமா இருந்தால் உண்மையாய் இருந்தால் சேரை தட்டு. உற்சாகமா இருந்தால் உண்மையா இருந்தால் எழுதவே. எஸ், உற்சாகமா இருந்தால் உண்மையா இருந்தால் அமர்த்தவள். ஏன் டீச்சர் ரொம்ப சோர்வா உட்காருங்க, ரொம்ப பசி வந்துச்சா? பரவாயில்ல, இன்னும் ஒரே ஒரு முறை பண்ணிடலாம், கவலைப்படாதீங்க. பசி வந்து செவிக்குணமில்லாத வேண்டுதான் சிறிது வயிற்றுக்கு ஈயப்படும் திருவள்ளுவர் சொல்லிக்கிறார். கான்செப்ட மாத்தி படக்கணும். இங்க ஏன் பட்டைகள் தீண்டப்படலன்னா வயிறு அப்படியாவது நெருப்பு எரியறதோட கொல்லிமெட்டை வைக்கும் போது அது என்ன செய்யும்? பத்துக்கிட்டு எரியும். அப்ப வந்து கொல்லிமெட்டை கொல்லிமெட்டையோட சேரணும். எங்க மூணு நாள் அப்படின்னா அந்த அவங்களுக்குள்ள இருக்கிற ஃபயரு, அந்த தாட்டு, அதெல்லாம் ரிஃப்ளெக்ஷனை எங்களுக்குள்ள போர் பண்ணதுனால, அதை நாங்க ரிசீவ் பண்ணதுனாலதான் உங்களுக்கு முன்னாடி வந்து நிற்க முடியுது. அது போல இப்ப எங்களுக்கு என்ன இருக்குதோ அதை வந்து நாங்க உங்களுக்கு கொடுக்குறோம். நீங்க நாம கொடுத்ததை நீங்க கொடுத்ததை இணைச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? எக்ஸ்ட்ராடினரியா பண்ண போறீங்க. எத்தனை பேர் டீச்சர் இதுக்கு ஆர்யு ரெடி? ஷோ மீ யுவர் தம்ஸ் அப் ப்ளீஸ். தேங்க்யூ டீச்சர்ஸ். இணைந்து கட்டுவோம் வாருங்கள். கேமுக்கு பேரு ஒரு முறை சொல் இருமுறை செய் விளையாட்டு. உற்சாகமா இருந்தால் நீங்கள் கூட சொல்லலாம், உற்சாகமா இருந்தால் உண்மையா இருந்தால் சொல்லுங்க டீச்சர்ஸ். அப்படியே சாப்பிட போறோம்.